போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. சோ மக்களே, நம்மளோட குட்டி ஃப்ரெண்ட் அழகா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணுறேன். கீழே ஃபுல்லாக ஸ்லோப்பு. ஸோ மக்களே, அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், கேம்ப் ஃபயர். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:00 இருக்கும். அல்டிமேட் ஃபன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாயை வேற பிடிச்சி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட காட்டுவாசி ஆயாச்சு. ஸோ ட்ரெக்கிங் பண்ணி வரும்போது தான் இந்த இடத்த பார்த்தோம். பெட்டெல்லாம் இருக்கு, பெட்ட போட்டு படுத்துருக்கான தயாளிய. இப்போ மக்களே, எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலமலை அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மலை நம்ம ஏறி இறங்கி போகணும். ஸோ பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் ரூட் எல்லாமே. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமு தெரியும். ஸோ வேறு லெவலில் வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாகுதாங்க, சுற்றி ஃபுல்லாகவே ஃபாகு தான். ஸோ அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சுற்றி காட்டுறேன். ஸோ நாங்கள் நேற்றுக்கு நைட்டே ஏற தொடங்கணும். இது 7 மலை நம்ம ஏறி இறங்கணும்னா ஒரு 4 ஹவர்ஸில் 5 ஹவர்ஸுக்கு மேலே ஆகுதுங்க. நாங்கள் ஒரு 10 பேர் ஏற தொடங்கணும். ஸோ பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ல போயிட்டாங்க, கொஞ்சம் பசங்க காணவே இல்லை, பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது வழி ஃபுல்லாகவே. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஏரியா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா உங்களுக்கு, செம்ம அழகாக இருக்குங்க ஏரியா. ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன், என்ன அப்படின்னு தெரில, போய் பார்ப்போம். ஸோ நல்லா இருந்துச்சுட்டா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதே இது வந்து நாங்கள் நைட் அட்ராசிட்டி ஒரு இடத்துல கேம்பிங் போட்டோம். ஸோ அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம சன்ரைஸ் ஸ்பாட் பார்க்கலாம். ஸோ மக்களே, வேறு லெவல் ஒரு வியூ. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி வந்து மலைக்குள்ளே இருந்துருது. ஸோ அந்த இடத்துலேருந்து தண்ணி வந்து ஸோ இப்படி பாஞ்சு போகுதுங்க. நல்லது நீங்கள் குடிக்கலாம். ஸோ மக்களே, பாலமலை வரணும்னா இதை மாதிரி ஒரு 50-60 ஸ்டெப்ஸுக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் ஏறி தான் வரணும். ஸோ பெண்டு நிமிந்துருச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக சன்ரைஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை நம்பி பார்க்க போகிறோம். கொஞ்சம் தூரம் சொல்லி வந்துடாதீங்க, யாரும் பெண்டு கலண்டுறோம், கத்திட்டு யாரும் முடியாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு வியூங்க. பசங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க, மிச்சம் இன்னும் 8 பேர் எங்கே போய் தொடங்கணும்னு தெரில, பார்க்கணும். ஸோ கைஸ், லாஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ செங்குத்தராக இருக்குங்க. ஸோ அல்டிமேட்டாக ஒரு வியூ பாயிண்ட்டு வரலாறு இருக்குல்ல, இதுக்கு மேலே எங்களால் போக முடியல. இங்கே பாருங்கள் எப்படி ஏறி வரான்னு. ஸோ கைஸ் மேலே போய்ட்டு உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன். ஸோ மக்களே, அண்ணா ஒரு ஊர் தெரியுதுல்ல, அங்கேருந்து ட்ரக் பண்ணது. ஸோ இது 1, 2, 3, 4, 5 மலை ஏறி, இது 6th மலை. ஸோ ஏழாத்த மலையா, இது 7th மலை மக்களே. ஸோ வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கு. ஸோ மக்களே, ஈரோட்டில் வந்து பாலாமலை அப்படின்னு ஒரு சூப்பரான ஏரியா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க பிளேசஸே இல்லை அப்படின்னு. ஸோ அப்படியே மச்சான் இருக்கா. அப்படிங்கிற எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஆனால் ட்ரெக்கிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், இப்படி குத்துரா தான் ஏறணும். ஸோ குத்துரா தான் ஏறணும். ஸோ பார்த்தீங்கன்னா வாரவங்களுக்கு வந்து கேம்பிங் எல்லாம் வந்து எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா வந்து அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் நம்ம கேம்பிங் பண்ணிக்கலாம். ஸோ பண் பண்ணுறோம், நாங்களும் ஒரு கேம்பிங் பண்ணிக்கிறோம், வீடியோ சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ மக்களே, டாப் ஆஃப் ஹில்ஸ், 7 மலை தாண்டி என்ன ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள். ஸோ அந்த சைடில் தெரியாதா உங்களுக்கு, ஒரு 6 தெரியுதா. ஸோ அதுதான் வந்து காவேரி. ஸோ அல்டிமேட்டான வியூங்க, அப்படியே ஃபாக் அப்படியே போகுது, அது உங்களுக்கு தெரியுதா, செம்மையாக இருக்குது.
ஸோ மக்களே, அதில் உங்களுக்கு தெரியுது அதுதான் காவேரி ரிவர். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்காது, இந்த வீடியோ காட்டி தரேன். அல்டிமேட்டாக இருங்க, எங்கே வர போகுது பாருங்க. வாவ் மக்களை, இந்த இங்கே உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மேகத்துக்கு மேலே இருப்போம் பாருங்கள், உங்களுக்கு மேகம் தெரியுதா? ஸோ நம்ம கீழே தான் மேகம் இருக்கும், மேகத்துக்கு மேலே இருப்போம். ஸோ இந்த சைடு உள்ள வீதம் அல்டிமேட்டு பார்த்தீங்கல்ல, பசங்கள்லாம் அங்கே தான் நிற்காங்க. அல்டிமேட்டான ஒரு வியூங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னை தான் ட்ரை பண்ணுறேன். கீழே ஃபுல்லாக ஸ்லோப்பு. ஸோ இந்த சைடு வந்து நமக்கு படி மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ சரியான ஸ்லீப்பராக இருங்க. பட் செம்ம தள்ளிதான்டா ஆறேன். ஓ அல்டிமேட்டாக இருங்க. ஸோ மக்களே, நம்மளோட குட்டி ஃப்ரெண்ட் கோயில். ஸோ இங்கே வந்து வியூ வந்து வேற மாதிரி இருக்கும். வீட்டுக்காரங்களே, ஸோ சைட் வியூ போய் கடையில் பாருங்கல, சூப்பர் ப்ரோ. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோ மக்களை, இந்த அழகான ஏரியா விட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ வா சம்மங்க. ஸோ அல்டிமேட்டான ஏரியாங்க. ஸோ ஈரோட்டில் எப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஈரோட்டுக்கு வரவங்கெல்லாம் ஈரோட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. பட் இருக்கியா ஈரோட்லேயும். ஸோ நேற்று நைட்டெல்லாம் வந்து ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, மூணார் அந்த மாதிரி, ஸோ அந்த ஏரியாலெலாம் எப்படி குளிருமோ அந்த மாதிரி இருந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு வெளிச்சம் அடிக்குது? பேக் வியூ கட்டுறேன். அந்த மாதிரி இருக்குல்ல, வேறு மாதிரிங்க. யாராவது வந்து ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.